வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்சர்சைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.26 பார்க்க போறோம் இது ஒரு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் அதிபரவளையத்தின் சமன்பாடுன்னு கொடுத்துருக்கு நம்ம அதோட சென்டர் கண்டுபிடிக்கணும் போக்கை கண்டுபிடிக்கணும் மையம் குவியங்கள் கண்டுபிடிக்கணும் அப்புறம் எக்ஸென்ட்ரிசிட்டி மைய தொலைத்தகவு அது பேர் ஈயும் கண்டுபிடிக்கணும் இதுல முதல்ல நம்ம சென்டர் கண்டுபிடிப்போம் சென்டர் இதுக்கு ஜீரோ ஜீரோவா இருக்காது எக்ஸ்ட்ரா மொய்டம் வந்தா சென்டர் ஜீரோ ஜீரோவா இருக்காது அதனால நம்ம சென்டரை வந்து ஹெச் கமா கேன்னு இருப்போம் அப்ப இதோட மையம் சென்டர் ஹெச் கமா கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம சர்க்கிள்ல ஒரு மெத்தட் இருக்கு அது எப்படின்னா இப்ப இந்த சர்க்கிளோட சென்டர் என்னது மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்னு நமக்கு தெரியும் இதுல எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 அது எப்படி கிடைக்குதுன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து 2g 2gல பாதி ஹாஃப் எடுக்கணும் அப்ப ஜி இத இங்க சைன் மாத்தி போடணும் எஃப்ல எஃப் ஒய் கோஎஃபிஷியன்ட்ல 2f இதுல ஹாஃப் பாதி எடுத்தா ஒரு எஃப் இத சைன் மாத்தி போடணும் இங்க கோஎஃபிஷியன்ட் 1 அதனால இப்படி இங்க கோஎஃபிஷியன்ட் ஏ ரெண்டு இதுவுமே சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ஒரு சர்க்கிள் இப்போ இதுக்கு சென்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா இத நம்ம பொதுவா ஏயால டிவைட் பண்ணி இதே மாதிரி கொண்டு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அங்க பண்ண அதே ப்ரொசீஜர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2g அதுல ஹாஃப் எடுத்தா ஜி இனி எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ அத டிவைட் பண்ணணும் இதுக்கு சைன் மாத்தி போடணும் மைனஸ் ஜி பை ஏ கமா அதே மாதிரி ஒய் கோஎஃபிஷியன்ட் 2f இதுல ஹாஃப் பாதி எடுத்தா எஃப் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ அத டிவைட் பண்ணணும் இத சைன் மாத்தி போடணும் மைனஸ் எஃப் பை ஏ இப்படி வரும் இதுதான் சென்டர் இதே பிரின்சிபிள் நம்ம இங்க அப்ளை பண்ணலாம் அப்போ எக்ஸ் வேல்யூ தான் ஹெச் ஒய் வேல்யூ கே எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டு எக்ஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 44 அதுல ஹாஃப் பாதி எடுத்தா -22 வரும் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 11 டிவைட் பண்ணணும் இது கேன்சல் பண்ணா -2 கிடைக்கும் இத சைன் மாத்தி இங்க போடணும் 2 கமா இனி ஒய் கோஎஃபிஷியன்ட் கே கண்டுபிடிப்போம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 50 அதுல ஹாஃப் வந்து 25 பை ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -25 அத டிவைட் பண்ணணும் இது கேன்சல் ஆனா -1 வரும் இத சைன் மாத்தி போடணும் 1 அப்ப 2 கமா 1 தான் இதோட சென்டர் இந்த ஆன்சர் நம்ம அங்க எழுதலாம் 2,1 இனி நம்ம இந்த ஈக்குவேஷனை இது ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை சம் நம்பர் ஹைப்பர்போலாக்கு இடையில மைனஸ் வரும் அதான் இந்த மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை சம் நம்பர் ஈக்குவல் டு 1 வரும் இப்போ இந்த நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம சர்க்கிள்ல ரேடியஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜரை நம்ம யூஸ் பண்ணலாம் ரேடியஸ்னா நான் இப்போ ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன் ஆர் ஸ்கொயர் ரேடியஸுக்கு ஸ்கொயர் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒய் டேர்மையும் எக்ஸ் டேர்மையும் விட்டுருவோம் இதை விட்டுட்டு இந்த சென்டரை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் சப்ஸ்டிடியூஷன்னா எக்ஸ்க்கு பதில் மைனஸ் ஜி பை ஏ போடுவோம் ஒய்க்கு பதில் மைனஸ் எஃப் பை ஏ போடுவோம் அப்ப என்ன கிடைக்கும்னா ஏ இன்டு எக்ஸ்க்கு பதில் மைனஸ் ஜி பை ஏ அதை ஸ்கொயர் பண்ணா ஜி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஏ இன்டு ஒய்க்கு பதில் மைனஸ் எஃப் பை ஏ மைனஸ் எஃப் பை ஏ ஸ்கொயர் பண்ணணும் எஃப் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இந்த சியை சைன் மாத்தி போடுவோம் சைன் சி பை த ஹோல் பை இந்த ஏ அது போடலாம் அல்லது இந்த ஏ போடலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் போடலாம் ரெண்டுமே சேம் தான் நம்ம இங்க போடணும் இதுக்கு மொத்தத்துக்கு ரூட் எடுத்தா நமக்கு ரேடியஸ் கிடைக்கும் இங்க அதே தான் எக்ஸ் டேமையும் ஒய் டேமையும் நம்ம விட்டுறலாம் சென்டரை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்ப மைனஸ் ஜிக்கு ஸ்கொயர்
g square plus minus f square f square the sign mathi podu minus c root potta radius idan circle ku radius namak use pandra formula g square plus f square minus c under root idhe da nama inge apply panna porom enna na y term ayum x term ayum vittruvom idhula inda center ah substitute pannom ayyatha idhula nama prathi idalam enna na 11 into x க்கு பதில் 2 அப்ப 2 ஸ்கொயர்னா 4 minus 25 into y க்கு பதில் 1 1 ஸ்கொயர்னா 1 இத சைன் மாத்தி போடு நீங்க minus 256 இருக்கு அப்ப plus 256 கிடைக்கும் divided by இங்க x ஓட நம்பர் வேணும்னா x பக்கத்துல வரக்கூடிய இந்த நம்பர் வேணும்னா x கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணு இப்போ 44 plus 256 300 minus 25 அப்ப 275 by 11 னு கிடைக்கும் இத கட் பண்ணா நமக்கு 25 ஆன்சர் வரும் அப்ப இதுதான் 25 அதே மாதிரி நீ y கூட வரக்கூடிய நம்பர் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இதே மாதிரி இந்த சென்டரை இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இதே மாதிரி வரும் பை y ஓட நம்பர் வேணும்னா y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ட நம்ம டிவைட் பண்ணனும் இந்த மைனஸ் நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்ப இந்த 25-ஐ டிவைட் பண்ணனும் அப்ப இது அதே மாதிரி 44 plus 256 300 minus 25 275 by 25 னு கிடைக்கும் இத கட் பண்ணா 11 வரும் இதுல h இன் கே நமக்கு தெரியும் அப்ப h க்கு பதில் 2 போடலாம் k க்கு பதில் 1 போடலாம் இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் தி गिवन ஹைப்பர்போலா நம்ம கொடுக்கப்பட்ட அதிபரவளையத்தின் திட்ட வடிவம் இதுதான் இனி இந்த ஃபோக்கை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்னன்னா ஒரு டயகிராம் நம்ம போடுவோம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வர மாதிரி இந்த ஹைப்பர்போலால அதிபரவளையத்துல ரெண்டு நம்பர் வரும் ஒன்னு a ஸ்கொயர் இன்னொன்னு b ஸ்கொயர் இதுல ஹைப்பர்போலால ப்ளஸ் வரக்கூடியத தான் எப்பவுமே a ஸ்கொயர் இதுல ப்ளஸ் வரதனால இது a ஸ்கொயர் இதுல மைனஸ் வருது இது b ஸ்கொயர் இப்போ a ஸ்கொயர் x கூட வந்தா x பேஸ் பண்ணி கிராஃப் வரும் a ஸ்கொயர் y கூட வந்தா y பேஸ் பண்ணி கிராஃப் வரும் இப்போ இங்க இந்த a ஸ்கொயர் x க்கு பக்கத்துல வருது x கூட வருது அதனால x ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் கிராஃப் இருக்கும் இந்த மாதிரி இருக்கு கிராஃப் சென்டர் 0 0 நமக்கு ஃபோக்கஸ் வேணும் ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கும் கிராஃபுக்கு உள்ள இருக்கும் இங்க ஒரு ஃபோக்கஸ் இங்க இதுதான் குவியங்கள் இப்போ மையத்துல இருந்து குவியம் வரைக்கும் உள்ள தூரம் சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள தூரம் தான் AE அப்ப இந்த பாயிண்ட் எப்படி வரும்னா x ல இருந்து AE வரும் y ல இருந்து இருக்காது x ஆக்சிஸ்ல y ல இருந்து 0 அதே மாதிரி இங்க எடுத்தா இது ஏ ஈனா இதுவும் ஏ ஈ தான் ஆனா கவுண்ட் பண்ணும்போது மைனஸ் அப்ப x வேல்யூ மைனஸ் ஏ ஈ y வேல்யூ 0 னு இது நம்ம குவியங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு ஃபார்முலாவா போடலாம் ஏ ஈ, 0 மைனஸ் ஏ ஈ, 0 இந்த ஏ ஈ, 0 மைனஸ் ஏ ஈ, 0 எல்லாம் 0 0 சென்ட்ரா வரக்கூடிய ஹைப்பர்போலா குளது இங்க சென்டர் வந்து 0 0 கிடையாது h k அப்ப இத நம்ம சேர்க்கணும் பிளஸ் h k பிளஸ் h k இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும் அப்ப ae கண்டுபிடிக்கலாம் ae கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஹைப்பர்போலால ஒரு a ஸ்கொயர் வரும் ஒரு b ஸ்கொயர் வரும் அந்த a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் கனெக்ட் பண்ற மாதிரி உள்ள ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் னு கிடைக்கும் இப்போ இதுல வேல்யூஸ் போடலாம் இந்த இதுல இருந்து பிளஸ் ஆ வரக்கூடியது a ஸ்கொயர் அப்ப a ஸ்கொயர் வந்து 25 b ஸ்கொயர் வந்து 11 a வந்து ரூட் எடுத்தா a கிடைக்கும் 5 வரும் அப்ப b ஸ்கொயர் வந்து 11 ஈக்குவல் டு இது தெரியாது a ஸ்கொயர் e ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வந்து 25
minus 25 வை இங்கே கொண்டு வந்தா 11 plus 25 equal to a square e square அப்படி வரும் இது வந்து 36 a square e square equal to 36 அப்போ ரூட் எடுத்தா ae வரும் இங்க ரூட் எடுத்தா 6 வரும் அப்ப ae ஓட வேல்யூ 6 அப்ப இது 6 comma 0 plus h comma k 2 comma 1 இப்ப என்ன கிடைக்கும்னா 6 plus 2 8 comma 0 plus 1 1 இது ae வந்து 6 இங்க மைனஸ் ae அப்ப மைனஸ் 6 minus 6 comma 0 plus h comma k 2 comma 1 equal to minus 6 plus 2 minus 4 comma 0 plus 1 1 வரு இதான் போக்கை அல்லது குவியங்களுடைய answer இனி E கண்டுடியும் E கண்டுடிக்கிறதுக்கு E க்கு ஒரு formula இருக்கு root of 1 plus b square by a square நுறு formula இருக்கு b square தெரியும் a square தெரியும் இதில் substitute பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லாம ae நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் a கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல இருந்தும் நம்ம எழுதலாம் இப்போ e equal to மேல ஒரு a போடணும் கீழ ஒரு a போடலாம் இப்போ a யும் கேன்சல் ஆகும் ஏன் இப்படி போடுறேன்னா இது ரெண்டுமே எனக்கு தெரியும் ae வந்து 6 a வந்து 5 equal to ae வந்து 6 by a வந்து 5 அதான் e value இதான் answer okay students இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ